இனிய காலை வணக்கம். என் பெயர் நோனி. நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன். இன்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்தநாள். அவரை போற்றி வணங்குவோம். எனக்கு பிடித்த நூல் திருக்குறள். திருக்குறள் என்னும் உன்னத நூலை ஏற்றியவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், பொய்யமொழி, வாழ்வை வாழ்த்து, உத்தரவேதம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. மிக விரிந்த உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக இலக்கிய அரங்கில் முதலில் வள்ளுவரே செய்து காட்டினார். இந்நூலில் மூன்று பிரிவுகள் உள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. வீதம் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. முதல் பிரிவில் 38 அத்தியாயங்களும், இரண்டாவது பிரிவில் 70 அத்தியாயங்களும், மூன்றாவது பிரிவில் 25 அத்தியாயங்களும் உள்ளன. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பழமையானது. இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை இந்நூலுக்கு உண்டு. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் தமிழர்களின் புகழையும் உலக அளவில் செய்கிறது. திருவள்ளுவர் தின கவிதைகள். 2 ஆசான் இருந்தான் நன்றுனான், 7 சீர்படைத்து மானிடத்தை ஏற்றம் பெற செய்தான். தாடியுடன் வார்த்தை வேள்விகளை செய்து மனித மனங்களை கசக்கி பிரிந்த கொள்ளனர். அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றிலையும் குறையாத சுவையோடு பந்தி வைத்த பகுப்பாளன். ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் வரிகளை வடித்த வார்த்தை வித்துகள். அரசலையும் புரசலையும் அரசியலையும் அறிவிலையும் அன்றே அறிவிக்கு கிட்டச் செய்த ஆய்வாளன் அவன். வள்ளுவனை பெற்றதாம் பெற்றதே புகழ் வையகமே என புதுவைக்குள் புதிய சரித்திரம் படைத்த சிம்ம சொப்பனமே. காலங்களை கடந்து நிற்கும் கண்ணோடு ஊத்தி எடுக்க இரு கண்களும் கரங்களும் போதாதே. நன்றி, வணக்கம்.